ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட்மி தரப்புலேருந்து ரெட்மி பேண்ட் எம்ஏ பேண்ட் ஃபைவ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எம்ஏ பேண்ட் ஃபோர் யூஸர். கிட்டத்தட்ட 8 மந்த்தாக வந்து எம்ஏ பேண்ட் ஃபோர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, ஒரு ஒர்த்தியான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு வந்து இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து பிடிச்சிருந்து, ஃபைன் மை டிவைஸ். அது இல்லாமல் நமக்கு கால் வந்துச்சு அப்படின்னா பேண்டு வைப்ரேட் ஆகும். நம்ம இப்போ ஏதாவது வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா பேண்டு வைப்ரேட் ஆகும், மெசேஜஸ் வந்தால் காட்டும், மிஸ் கால்ஸ் எல்லாமே இது காட்டும். நம்ம ஃபோனை எங்கேயா மறந்து வச்சிட்டோம் அப்படின்னா கூட ஃபைன் மை டிவைஸ்ன்னு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தோம்னா நம்ம ஃபோன் எங்கே இருக்கோ அது வந்து ரிங் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ், நம்ம வால்பேப்பரை கூட இதில் தெரிகிற மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்து எம்ஏ பேண்ட் ஃபோர் வந்து சூஸ் பண்ணேன். எம்ஏ நான் அதுக்கு முன்னாடி ஹானர் பேண்ட் வந்து பார்த்துட்ருந்தேன், ஹானர் பேண்ட் ஃபோர் பார்த்துட்ருந்தேன், ஃபைவும் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் சரி, நம்ம ரெட்மி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெட்மி பேண்ட் ஃபோர் வந்து ட்ரை பண்ணேன். உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் அந்த ட்ராக்கிங் இருக்குல்ல, அதில் அக்யூரசி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹானர் பேண்ட் எந்த பேண்டாக இருந்தாலும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தேவையாக சொல்லிட்டுருக்கேன். டேரெக்டாக வந்து நம்ம எம்ஏ பேண்ட் ஃபைவ் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். என்ன வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எம்ஏ பேண்ட் ஃபோர்லேருந்து எம்ஏ பேண்ட் ஃபைவுக்கு, மேஜர் அப்டேட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேண்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஏ பேண்ட் ஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.9 இன்ச் ஆம்லெட் பேனல், இதுவும் ஆம்லெட் பேனல் தான், ஆனால் உங்களுக்கு 1.1 இன்ச், ஒரு பாயிண்ட் இன்ச் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா டிஸ்பிளே வந்து பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் வேறு என்ன மேஜர் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு தடவை சார்ஜ் பண்ணும், இது எம்ஐ பேண்ட் ஃபோரை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு தடவையும் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராப்பை வந்து கழட்டணும். இப்படி கழட்டி இந்த கேப்சூல் மாதிரி தனியாக எடுத்து இதுக்குன்னு ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இது பவர் பேங்க்லேயோ இல்லை உங்கள் மொபைல் சார்ஜர் அடாப்டர்லையோ இது இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அதுக்கான ஒரு செக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் வச்சு ஒரு ஒரு தடவையும் சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை வந்து எம்ஐ ரெகக்னைஸ் பண்ணி இப்போ எம்ஐ பேண்ட் ஃபைவ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை வந்து இந்த கேஸ் இல்லாமல் ஒரு மேக்னெட்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை இந்த இடத்துல வச்சிங்கன்னா அப்படின்னாலே மேக்னெட்டிக் இழுத்து பேண்ட் வந்து ஒட்டிக்கும். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக காட்டுற பாருங்க. நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எம்ஏ பேண்ட் ஃபோர் மாதிரியே எம்ஏ பேண்ட் ஃபைவ்லையும் 2.5 இன்ச் கர்வ்டு கிராஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சேம் எம்ஏ பேண்ட் ஃபோர்லேயும் இதே தான், எம்ஏ பேண்ட் ஃபைவ்லையும் இதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எம்ஏ பேண்ட் ஃபோர் மாதிரியே எம்ஏ பேண்ட் ஃபைவும் எம்ஐ ஃபிட் மூலிமா பிளே ஸ்டோர்லேருந்து எம்ஐ ஃபிட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பேண்டை ப்ளூடூத் இதாக கனெக்ட் பேண்டை வந்து ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது எம்ஐ பேண்ட் ஃபோர்லையும் சரி எம்ஐ பேண்ட் ஃபைவ்லையும் சரி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி, 6 கலரில் வந்து பேண்டோட ஸ்ட்ராப் வந்து அவைலபிலிட்டியில் இருக்குது. எம்ஐ பேண்ட் ஃபோர்லையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. எம்ஐ பேண்ட் ஃபைவ்லையும் உங்களுக்கு 6 கலரில் வந்து ஸ்ட்ராப் அவைலபிலிட்டியில் இருக்கும். ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்ட்ராப்பில் தான் வரும். நீங்கள் அடிஷ்னலாக ஸ்ட்ராப் வாங்கி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டி அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ பேண்ட் ஃபோர் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 135 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து எம்ஏ பேண்ட் ஃபோரில் வந்து இருக்குது. எம்ஏ பேண்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 125 தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் அதிகம் பண்ணி உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறனால கொஞ்சம் பேட்டரி லைஃப் வந்து இதில் அடிவாங்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 axis சென்சார் வந்து அடிஷ்னலாக வந்து எம்ஏ பேண்ட் ஃபைவ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறனால உங்களுக்கு ட்ராக்னஸ்ல இன்னும் கொஞ்சம் அக்யூரசி இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஹார்ட் ரேட்லையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சென்சார் வந்து அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஹார்ட் ரேட்டில் வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணும், இதுவும் மெஷர் பண்ணும், அதுவும் மெஷர் பண்ணும். அது பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து ரெட்மி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேண்டில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ பேண்ட் ஃபோர் பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொடுப்பாங்க, யூசர் மேனுவல் கொடுப்பாங்க, சார்ஜிங் கேபிள் கொடுப்பாங்க, பேண்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எம்ஏ பேண்ட் ஃபைவ்லேயும் பாக்ஸ் கொடுக்குறாங்க, யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க, பேண்ட் கொடுக்குறாங்க, சார்ஜிங் கேபிள் கொடுக்குறாங்க. ரெண்டுலேயுமே 4 விஷயம் தான் கொடுக்குறாங்க, இதுலேயும் 4 தான் கொடுக்குறாங்க. ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ பேண்ட் ஃபோர்லேருந்து எம்ஏ பேண்ட் ஃபைவுக்கு வந்து நிறைய அப்டேட் பண்ணிக்கிறாங்க. பேட்டரி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 10 mAh குறைச்சிருக்காங்க, இது மட்டும்தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மித்தப்படி பார்த்தீங்கன்னா எம்ஏ பேண்ட் ஃபோர்லேருந்து எம்ஏ பேண்ட் ஃபைவ் ஒரு பெரிய அப்டேட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து இந்த எம்ஏ பேண்ட் ஃபைவ் வந்து 189 yuan வந்து சேல் பண்ணுறாங்க. அதை இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2000 ருபீஸ் வருது. ஆனால் இந்தியாவுக்கு வரப்போ கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் வர வாய்ப்பு இருக்குது.
என்னோட கணிப்புப்படி ஒரு 2500 ரூபாய்க்கு வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எம்ஏ பேண்ட் ஃபோரே இப்போ வந்து 2300 ரூபாய்க்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்குது. கண்டிப்பாக எம்ஏ பேண்ட் 5 வந்துச்சு அப்படின்னா 2500 ரூபாய்க்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அதை விட கம்மியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக ஒன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ பேண்ட் 5 வந்துச்சு அப்படின்னா எம்ஏ பேண்ட் 4 ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஒரு 2000 வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எம்ஏ பேண்ட் 4 வந்து போகிறது பெட்டராக இருக்கும். எனக்கு வந்து அந்தளவுக்கு டிஸ்பிளே பெருசாக தேவையில்லை, பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், எனக்கு அந்தளவுக்கு அக்யூரசி அந்த ஃபிட்னஸ் ட்ராக்கிங்கில் அக்யூரசி தேவையில்லை, எனக்கு ஒரு நார்மலாக நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கிற பேண்டு வேணும், ஃபிட்னஸ் ட்ராக்கர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்ஏ பேண்ட் 4 ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு 500 இல்லைனா ஒரு 300 என்னால் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடியும், எனக்கு எம்ஐ பேண்ட் 5 ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எம்ஐ பேண்ட் 5 வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி, கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மூணு ஆப்ஷனில் ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்கள் மொபைலை தேடி வரும். இந்த வீடியோ மூலிமா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எம்ஐ பேண்ட் 4 அன்பாக்சிங் வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், அது இல்லாமல் மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.